ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியினுடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அதோட நண்பர்களே, இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம விடைக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் கல்லூரிகள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 40 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் அப்பே பார்த்திங்கன்னா 37,700 இருந்து 119,500 வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட்டு கல்லூரிகள் எண்ணிக்கை 9, ஸ்கேல் அப்பே பார்த்தீங்கன்னா 36,400 115,700 வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்தாக இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்ப்போம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 12/4/2019. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/5/2019. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கிட்ட வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/5/2019. அதுக்கடுத்தாக டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அண்டு ஜூனியர் அனலிஸ்ட், ஸோ இரண்டு பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2019. டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 1 PM வரைக்கும் வந்து நடைபெறும். ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/6/2019 எக்ஸாம் நடைபெறும் நேரம் பார்த்தீங்கன்னா 2:30 PM to 4:30 PM. ஸோ அதுக்கு அடுத்தாக ஏஜ் லிமிட் 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அண்டு ஜூனியர் அனலிஸ்ட். ஸோ இந்த இரண்டு பதவிகளுக்கும் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் அண்டு டிடபிள்யூ ஆஃப் ஆல் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 12/4/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரியில் ஃபார்மசி அல்லது ஃபார்மாசூட்டிக்கல் சயின்ஸு அல்லது மெடிசன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அல்லது மைக்ரோ பயாலஜி வந்து முடித்திருக்கணும். ஸோ ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்தாக ஜூனியர் அனலிஸ்ட். ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரி இன் ஃபார்மசி அல்லது டிகிரி இன் ஃபார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அல்லது டிகிரி இன் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150, ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 200. ஸோ இரண்டு பதவிகளுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் அப்ளைங் ஃபார் போத் தி போஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அண்டு ஜூனியர் அனலிஸ்ட், ஸோ பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக எக்ஸாம் ஃபீஸ் கன்செஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு, ஒய்எம்ஆர் மெத்தடு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா 200 கொஷின் வந்து கேட்பாங்க. எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நேரம் எக்ஸாம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. ஸோ ரைட்டுங்களா. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, ஃபார்மாசூட்டிக்கல் சயின்ஸு, இது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. அதுக்கடுத்த கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு.
அதுக்கடுத்தாக எம்டி மைக்ரோ பயாலஜி, ஸோ இது பார்த்திங்கன்னா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு. அதுக்கடுத்த ஃபார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஸோ இது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ அதுக்கடுத்த கெமிஸ்ட்ரி, ஸோ இது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ், ஸோ இதில் பார்த்திங்கன்னா 100 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 100 கொஷினில் பார்த்தீங்கன்னா 75 கொஷின் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்த ரிமைன் இருக்குது பாருங்கள் 25 கொஷின், ஸோ அது பார்த்திங்கன்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டலிட்டி டெஸ்ட் வந்து கேட்பாங்க. ஸோ ரைட்டுங்களா, ஸோ எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 200. அதுக்கடுத்தாக்க இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 70. அது மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் டோட்டலாக சேர்த்து பார்த்திங்கன்னா 570 மார்க்ஸ். ரைட்டுங்களா, ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட். ஸோ இந்த அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். ஸோ இதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதில் பார்த்துக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.